ஸ்டோருக்கும் வணக்கம். நான் லட்சுமி, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னுடைய பூஜை ரூமை பார்க்கலாம். எல்லாரும் எல்லா வீட்லேயும் பூஜை வச்சுருப்பீங்க. என் ரூமையும் பார்க்க எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இது வந்து விஷ்ணு பாலாஜி. பாலாஜி வந்து இது திருப்பதி போயிருக்கும் போது எங்களுடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மகாராஷ்டிரன், அவர் வாங்கிட்டு வந்தார். இது தனியாக ஒரு சீட்டு வந்து வச்சு புக் பண்ணி இது வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப பாலாஜி ரொம்ப பிடிக்கும். முதல் ஃபோட்டோ பாலாஜி ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கு கீழே அது நிறைய லைட் இருந்துச்சு. இப்போ லைட்டெல்லாம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷானது லைட்டெல்லாம் ஒர்க் ஆகலை. ஆனாலும் பாலாஜி நல்லா இருக்கார், அதனால் அதை வச்சுருக்கோம். அப்புறம் மகாலட்சுமி, மகாலட்சுமி எங்களுக்கு வீடு பாங்காச்ச ஒருத்தங்க கிஃப்டாக தந்தது, அது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மகாலட்சுமி வச்சுருக்கோம். இதுக்கடுத்து கீழே ஒரு மெல்ல லட்சுமி, மகாலட்சுமி வெள்ளி லட்சுமி மாதிரி, ஆனால் வெள்ளி இல்லை, வெள்ளி மாதிரி உள்ள கோட்டிங் உள்ள லட்சுமி. இது கீழே தங்க கலரில், அதுவும் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பின்னால் வந்து அஷ்டாவ லட்சுமி, எட்டு அஷ்டலட்சுமியோட ஃபோட்டோ, அதுவும் நாங்கள் ரொம்ப வருஷமாக பூஜை பண்ண ஃபோட்டோ, அது வீட்டில் இருக்குன்னு சொல்லி இங்கே பண்ண வந்தேன். இது இந்த ஜோடி யானை வெள்ளை யானை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் வாங்கிட்டு வந்தேன். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது என் பூஜை ரூமில் உள்ளது. இது கோல்டன் யானை, இது நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் வாங்கினேன் நான். அப்புறம் அந்த பக்கத்தில் சங்கு வச்சுருக்கேன் நான், வலம்புரி சங்கு, வலம்புரி சங்கு வச்சுருக்கேன். கீழே இந்த கீழே பசும் கன்று வச்சுருக்கேன். கோமாதா அர்த்தநாரீஸ்வரர், இது அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப 50 வருஷம் ஆச்சு. இது நாங்கள் பாம்பேயில் நான் கல்யாணம் முடிச்சு வந்த உடனே வந்த வீட்டில் வச்சு வணங்கின ஃபோட்டோ. இது பாம்பேயில் ஒரு நாள் இருந்துட்டு இங்கேயும் நாங்கள் பிறந்திருக்கோம். அது படம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் படம் திரும்ப வேணும்னு சொல்லி வச்சுருக்கோம். அது நேச்சுரலாக நம்ம கூட பேசின மாதிரி இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர். இப்போ நமக்கு விளக்கு ஏற்றிக்கிடலாம். இந்த பக்கம் அகல் விளக்கு வச்சுருக்கேன், ரெண்டு அகல் விளக்கு வச்சுருக்கேன். ஏற்றிருக்காமலுங்க விளக்கு வந்து, இது வந்து பஞ்சலோகத்தினால அஜலட்சுமி காமசம விளக்கு வாங்கும் பார்த்தேன், காமசம விளக்கு கிடைக்கவே இல்லை. இது வந்து கஜலட்சுமி விளக்கு தான், இந்த பஞ்சலோகத்தினால ஆனது. காமசம விளக்கு பஞ்சலோகத்தில் வாங்கணும்னு சொல்லி நிறைய தேடுறேன், அதெல்லாம் அவங்க கடைக்காரங்களுக்கு தெரியலை அப்படி ஒரு விளக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நான் இப்போ முன்ன கொஞ்சம் தேடி பார்க்கணும்னு வச்சுருக்கேன். கிடைச்சா அதுவும் எனக்கு பூஜை ரூமில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பின்னால் எங்கள் குலதெய்வம், குலதெய்வம் எப்போதும் மேலேயும் வச்சுருக்கணும். குலதெய்வம் வந்து வடக்கு பார்த்து இருக்கணும். எங்கள் குலதெய்வம் வடக்கு பார்த்து இருக்குன்னா நான் வடக்கு பார்த்து வச்சுருக்கேன் நான். அதுக்கு கீழே நான் கீழே விளக்கு வச்சுருக்கேன். இங்கே விளக்கு ஏற்றிக்கிடலாம். இங்கே நான் ஒரு சின்ன குட்டி குத்து விளக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த குட்டி விளக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு குத்து விளக்கு வச்சுருக்கேன். இந்த விளக்கம் ஏற்றலாம். வெள்ளி விளக்கு ஏற்றிடலாம். வெள்ளி விளக்கு நெய் ஊற்றியிருக்கேன், மற்ற எல்லா விளக்குலையும் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து வைபுலட்சுமி. நான் வைபுலட்சுமி பூஜை பண்ணுவேன், இந்த ஃபோட்டோ வச்சு தான் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே நாங்கள் பண்ணிருக்கேன். அந்த ஃபோட்டோ லட்சுமிக்கு ஒரு கொடை இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். இது பூஜை ரூமில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏதாவது ஒரு சாமியாவது அப்படி கொடை வச்ச மாதிரிக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோவெல்லாம் வச்சுக்கோங்க. அது என்ன சாமியானாலும் பரவாயில்ல, ஒரு கொடை இருக்கணும். கொடை இருந்தால் நமக்கு ராஜா வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஐதீகம் தான். அதுக்கடுத்து குரு பகவான், குரு பார்க்க கோடி நன்மை. இதுவும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். பக்கத்தில் இது அஞ்சு தெய்வம். இது அஞ்சு தெய்வம் வந்து நான் கொஞ்சம் சின்ன ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், பெரிய ஃபோட்டோ வைக்கலை. அஞ்சு தெய்வம் இருக்கும் போதே நமக்கு ரொம்ப விசேஷம், எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது. அதுக்கடுத்து பக்கத்தில் பார்வதி பரமசமார், இது கொஞ்சம் விசேஷம் வித்தியாசம். இதில் நம்ம பாருங்கள்,
இதில் பார்வதி பரமசிவனாக இருக்குது. ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளதுன்னு சொல்லுவாங்க, அசோக சுந்தரின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் கணபதி, முருகப்பெருமா. இது சிவனுடைய ஃபேமிலி ஃபோட்டோ கட்டாயம் வீட்டில் இருக்கணும். அதை நான் மேலே சிவன் வச்சாலும் ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்கேன். இங்கே லட்சுமி நாராயணர், மகாலட்சுமியோட இருக்கார். அதுக்கடுத்து குபேரருடைய ஃபோட்டோ, குபேர ஃபோட்டோ மகாலட்சுமி கூட. இதுதான் குபேரல், இப்படி தான் இருப்பார் குபேர். இந்த ஃபோட்டோ இருந்தால் இப்படி இருக்கும். விக்ரம் என்னாலும் விக்ரம் மாதிரியும் நம்ம வச்சுக்கிடலாம். நான் விக்ரமும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே கணபதி பாருங்கள். அந்த கணபதி கொஞ்சம் வித்தியாசமான கணபதி தான். இதையும் பாருங்கள், மடியில் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. மடியில் மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. இது உங்களுக்கு கிடைச்சா இது வைங்க, இது வீட்டில் ரொம்ப விசேஷம். விரி ரேராக தான் இருக்கும் இந்த படம், தேடி பார்த்து நீங்கள் வைங்க. பக்கத்தில் ராஜதோரணையில் முருகப்பெருமான், ராஜதோரணையில் முருகப்பெருமான் கட்டாயம் வீட்டில் இருக்கணும்னு வச்சுருக்கேன் நான். பக்கத்தில் மகாலட்சுமி, இது மும்பையில் உள்ள மகாலட்சுமி. இது புறம் தங்கத்தனாலும் இருக்கும். ரெண்டு கைனாலே ஆசீர்வாதம் பண்ணது பாருங்கள், தேவி ரெண்டு கைனாலே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். இது மாதிரி எங்கேயுமே ஃபோட்டோ இருக்காது. இது மும்பையில் உள்ள ஃபோட்டோ. இது பக்கத்தில் நான் எப்போதும் கும்பிடக்கூடிய மகாலட்சுமி. மகாலட்சுமியை அது பச்சை புடவை கிட்டி இருக்கு. பக்கத்தில் முருகப்பெருமான் கலசம் வச்சுருக்கேன். கலசத்தில் நான் பூ போட்டு வச்சுருக்கேன். கீழே கணபதி பாருங்கள், கணபதி வச்சுருக்கேன். குட்டி கணபதி தான். அது கீழே ஒரு சிறிய சக்கரம் மாதிரி வச்சுருக்கேன் நான். இதுக்கு கீழே லிங்கம் வச்சுருக்கேன். இது ஸ்படிகத்தினால் உள்ள லிங்கம். கல்லுனால் வைக்கிறது ரொம்ப பூஜை பண்ணணும், நமக்கு நைவேத்தியம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். நான் ஸ்படிகத்தில் வச்சுருக்கேன். இந்த கும்பத்தில் நான் எல்லாம் நிறச்சி வச்சுருக்கேன். இதில் எல்லாம் இருக்குது. பச்சரிசி இருக்குது, கோமதி சக்கரம் இருக்குது, தாமிரமணி இருக்குது, குன்றிமணி இருக்குது, சோழி இருக்குது. இது எல்லாமே நிறச்சி இதில் பச்சரிசியும் இருக்குது. இப்படி கும்பம் வீட்டில் வைக்கிறது நல்லது. இங்கே ஒன்றில் சீனி வச்சுருக்கேன், வெள்ளச்சக்கரை, பச்சரிசி இருக்குது, தோரம்பருப்பு இருக்குது. இதுவும் நமக்கு எப்போதும் நம்ம பூஜை அறையில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் அது வந்து சூடம், சூடத்தை நான் தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். அன்னபூர்ணியம்மா பச்சரிசியில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து லட்சுமி பாதம். லட்சுமி பாதம் இப்படி வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே லட்சுமி பா தீவி வர்ற மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிக்கலாம். இது எல்லோரும் வீட்டிலையும் வைக்கக்கூடியது. இது கோமதி சக்கரம், அதுக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். கோமதி சக்கரத்தை இப்படி வச்சு தான் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு கும்பிடணும். இது வந்து ஆமை, இது வெள்ளினால் உள்ளது. வெள்ள நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இதை வைக்கணும். இது எல்லா கோயிலையும் இருக்கும் பாருங்கள், விஷ்ணு கோயிலெலாம் இருக்கும் ஆமை வெளியே. இது வைக்கிறது ரொம்ப விசேஷம். பித்தளை வேணால் வச்சுக்கிடலாம், நான் வெள்ளியில் வச்சுருக்கேன். அதில் சோழி போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு விதமான சோழி இருக்குது. இங்கே குபேரர் இருக்கார் பாருங்கள், வடக்க பார்த்துருக்கார் குபேரர். வணக்கம் பார்த்துருக்காரு குபேர. குபேர கலசம் வச்சுருக்கேன். குபேர கலசம்ல நம்ம மூணு என்னென்னா போட்டு வைக்கலாம். அரிசி பருப்பு வைக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு என்ன போட்டு வைக்கலாம், நம்ம சோழி வைக்கலாம், தாமிரமணி வைக்கலாம். மேலே கோயன் வச்சுருக்கேன், பூவும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாளில் எப்பவும் காசு நிறச்சி இப்படி வைங்க, கண்ணாடியில் தெரிகிற மாதிரி. இதுவும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே கீழே ரெண்டு குத்து விளக்கு. இது நம்ம குத்து விளக்கு பாருங்கள், ஆனால் குட்டி குத்து விளக்கு. இது காமாட்சி அம்மங்களுக்கு வாங்கலை, ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கணும்னு பார்க்குறேன். இது வந்து கஜலட்சுமி தான். இந்த வெள்ளி விளக்கும் கஜலட்சுமி தான். காமாட்சி அம்மன் விளக்கு வந்து இந்த விளக்கு பாருங்கள், இந்த மேலே உள்ள விளக்கு. இந்த விளக்கு வந்து ஐம்பொன்னால் வாங்கினது, பஞ்சலோகத்தில் உள்ளது. பஞ்சலோகம் விளக்கு இப்போ கிடைக்க மாட்டேங்க. அது நாங்கள் இதுக்காக வேண்டி தான் எனக்கு காமாட்சி விளக்கு பஞ்சலோகத்தில் வாங்கணும்னு கேட்டால் கடையில் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா இது ரொம்ப வருஷம் ஆச்சு. யாரும் நீங்கள் கடையில் கிடைச்சா அப்படி பஞ்சலோகத்தில் உள்ள விளக்கு வாங்குங்க. காமாட்சி விளக்கு, ஏ கஜலட்சுமி விளக்கு,
எனக்கு காமசிவாளுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்சா வாங்கலாம். பஞ்சலோகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஒரே விளக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த கலருக்கும் இந்த கலர் வித்தியாசம் பாருங்கள். அந்த கலர் எப்படி இருக்குது? அதுவும் தேய்ச்சி வச்சுருக்கேன், இதுவும் தேய்ச்சி வச்சுருக்கேன். இது பித்தளையில் உள்ளது, இது பித்தளை, அது பஞ்சலோகம். கலரே பாருங்கள், தங்கம் மாதிரி மின்னும் அது. நம்ம தேய்ச்சி வச்சாலே அதுதான் வித்தியாசம் பாருங்கள். இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்கேன், பெரிய குத்து விளக்கு. இது எங்கள் சொந்தக்காரங்க எங்களுடைய வீடு பாகாச்சலத்துக்கு கொண்ட விளக்கு. இது பஞ்சபாத்திரத்தில் நான் சூடம் போட்டிருக்கேன், பச்சை கற்பூரமும் போட்டிருக்கேன், சூடம் போட்டிருக்கேன். இது வந்து எல்லா நாம் தெய்வீக பொடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இதில் பச்சை கற்பூரம், சந்தனம், ஜவ்வாது இருக்குது, மஞ்சள், குங்குமம், இது எல்லாம் பவுடரும் இருக்குது. இதை எப்படி நம்ம பூஜை ரூமில் திறந்த மாதிரி வச்சுருந்தால் ரொம்ப நல்லது. கீழேயும் ஒரு ஓமாதான் நம்ம பூஜை அறையில் நிறைய இருக்கிறது ரொம்ப விசேஷம். பூஜை அறையிலையும் வைக்கலாம், வீட்லேயும் வைக்கலாம். ராஜதோரணையில் முருகனும் வீட்டில் எப்போதும் வேணும். ஒன்று மல்லி தெய்வம் உள்ளதும் நான் இங்கே வச்சுருக்கேன். இருக்குது அங்கே பாலமுருகனும் இருக்கார், இங்கே ராஜதோரணையில் இருக்கார், அம்மா அப்பா மடியிலையும் இருக்கார். நான் கொஞ்சம் போட்டோ நான் வச்சுருக்கேன், அதே போட்டோ தான் திரும்ப இருக்கும். மகாலட்சுமி தான் நிறைய இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் போட்டோ வச்சுக்க நம்ம சாமி நமக்கு பூஜை பண்ணாலே போதும். நிறைய போட்டோ வச்சு கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம எவ்வளோ போட்டோ நமக்கு எவ்வளோ விளக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ வச்சா போதும். எனக்கு இவ்வளோ இது பண்ண முடியுது, அதை வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மியூசிக் இருக்கும். இது இது எஸ்இ சேவர் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது எங்களுக்கு ஒரு கிஃப்ட் தந்தது. அது சின்னதாக இருக்கும், நமக்கு காலையில் நமக்கு என்ன ஸ்லோகம் வேணுமோ போட்டுக்கிடலாம். நிறைய ஸ்லோகம் அதில் இருக்குது, மாற்றி மாற்றி போட்டுக்கிடலாம். இந்த பக்கம் ஒரு ஸ்வஸ்திக்கு மாட்டியிருக்கும். பூஜை அறையில் ஒரு ஸ்வஸ்திக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். உள்ள பூஜை ரூமில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த எல்லோ கலர் பெயிண்ட் பூஜை ரூமில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி. இந்த மண்ணில் ஒரு விசேஷம் உண்டு. இந்த மண் இது முடிவு ஓம் கேட்போம், பக்கம் முடிவு ஓம் கேட்போம். ஸ்பெஷலாக நான் வாங்கிட்டு இந்த மணி பண்ணு. இந்த சத்தத்துக்கும் இந்த சத்தத்துக்கும் வித்தியாசம் பண்ணுங்க. எப்பவும் கூடுதா தட்டு விளக்கு இருக்கிறது நல்லது.